வெல்கம் பேக் டு ரிப்போஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த பதிவில் இட்லி அண்ட் தோசை மாவை எப்படி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு ரொம்ப நாள் புளிக்காமல் பதப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ரெண்டு எளிய குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஃப்ரிட்ஜில் வச்ச எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் சமைத்தது சமைக்காதது பழங்கள் காய்கறிகள் இப்படி எதுவுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறது உடல் நலத்திற்கு கேடு. இது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையுமே இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜில் எந்த பழங்கள் காய்கறிகள் சமைத்த உணவுகள் எதுவுமே வச்சு பயன்படுத்துறதில்ல. இருந்தாலும் இந்த இட்லி மாவு மட்டும் என்ன பண்ணுறதுனே தெரியல. வெளியில் வச்சா டக்குன்னு புளிச்சிடுது. நம்ம டெய்லி அரைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இல்லை. ஒரு தடவை அரைச்சா அதை கண்டிப்பாக ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதை எப்படி நான் பயன்படுத்திட்டு வந்தேன் அப்படின்னா, ஏன்னா அந்த சில்னஸோடவே நம்ம உடனே, அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே எடுத்து இட்லியோ தோசையோ நம்ம ஊற்றக்கூடாது. அந்த சில்னஸ் கம்ப்ளீட்டாக வந்து குறையணும். ஸோ ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சாதான் அந்த சில்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக குறையுது நம்ம பயன்படுத்தும் போது. எல்லா நேரமும் நம்ம ஞாபகமாக வந்து எடுத்து வைக்கிறது இல்லை. சில நேரங்கள்லாம் மறந்துட்டு கரெக்டாக சமைக்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இட்லியோ தோசையோ ஊற்றுறதுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடி தான் ஞாபகம் வந்து வெளியில் எடுக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது சில்லாக உடனே நம்ம அதை செஞ்சு கொடுக்கறது நமக்கு கெடுதல் அப்படிங்கிறத மீறி நம்மளை நம்பி சாப்பிட்றவங்க, வீட்டில் இருக்கவங்க, முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப கெடுதல் அப்படின்னு தெரிஞ்சும் மனசு நெருடலோடு அதை செஞ்சிட்ருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ரெஃப்ரிஜரேட் பண்ணாமல் எப்படி இட்லி மாவை பதப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ரெண்டு எளிய குறிப்புகளை என் அக்கா ரீசெண்டாக ஏதோ ஒரு பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு குறிப்புகளுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரிப்போஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை நீங்கள் இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து பதிவிட போகிற நல்ல பயனுள்ள பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க அந்த குறிப்புகள் என்னென்னு பார்த்துடலாம். முதல் குறிப்பு, இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சம் சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இதில் இந்த வாழை இலையோட பின்பக்கம் ஒரு தண்டு மாதிரி இருக்கும்ல, அந்த காம்பு பகுதி, அதை நீங்கள் ரெண்டு மூணு துண்டுகளாக வெட்டி அதை மாவுக்குள்ளே நல்லா மூழ்கிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு அந்த மாவு பாத்திரத்தை இன்னொரு பெரிய பாத்திரத்தில் பச்சை தண்ணி நிரப்பி அதில் வச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் மாவு வந்து புளிக்காமல் இருக்கும். ஸோ இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட இவ்வளோ நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குமா அப்படின்னு தெரியல. வெளியில் வச்சதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மாவு புளிக்காமல் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு போலவே இருந்தது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்ல மெத்தட். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இரண்டாவது குறிப்பு, இதுக்கும் நான் சாம்பிளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான அரைச்ச மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அதோடய காம்பை நீக்கிட்டு கொஞ்சமும் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அந்த அடர்த்தியான பச்சை கலரில் இருக்குல்ல அந்த பகுதியை வந்து மாவு மேலே படுற மாதிரி இப்படி கவுத்து வைங்க. இந்த வெத்தலை வந்து உள்ளே மூழ்காது. மாவோட அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கிறதால அது உள்ளே போகாது. நீங்கள் இப்படி நார்மலாகவே வைக்கலாம். ஆனால் நான் அது தெரியாமல் ஃபஸ்ட் டைம்ங்கிறதால இப்படி ஸ்பூன்லாம் வச்சு உள்ளே திணிச்சு பார்த்தேன், அது போகலை. ஸோ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனை மாவு எடுத்து நான் அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். மேலேயே இருக்கிறது ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகாதோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாவும் அடுத்தடுத்த நாள் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கூட புளிப்பு சுவை தெரியாமல் மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாதிரியே இருந்தது. பட் இந்த ரெண்டு மெத்தடில் எது பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த வாழை இலையோட காம்பு வச்சு செய்தோம்ல, அது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தது. அதை காட்டிலும் இது கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருந்தது. மேபி இதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னா, நான் அந்த வெத்தலை டிப் பண்ண மாவை வந்து நான் தண்ணிக்குள்ளே எடுத்து வைக்கல, அப்படியே தான் வெறுமனே வெளியில் வச்சுருந்தேன். மேபி அதனால் கூட கொஞ்சம் புளிப்பு சுவை தெரிஞ்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் அவ்வளவா புளிப்பு இல்லை. சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்கிற மாதிரி இது ஒரு நல்ல ரிசல்ட்டையே கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் இந்த வெத்தலை வச்சு மாவை ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு தண்ணி நிரப்பின பாத்திரத்தில் வச்சு வைங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ரெண்டு குறிப்புமே நான் கேள்விப்பட்டு தெரிஞ்ச பிறகு அதை நான் செய்து பார்த்துட்டு என்னோடய அனுபவத்தை தான் உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நம்ம சேனல் பிளேலிஸ்ட் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த பதிவுகள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. இதுபோல் இன்னும் நிறைய பயனுள்ள பதிவுகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. டில் தென் ஸ்டே டியூன்ட் வித் ரிப்போஸ் லைஃப் ஸ்டைல். டேக் கேர் அண்ட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ்.